அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ரத்னா, அதாவது ஐ.இ.ட 1411 அப்படிங்கிற நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ரத்னா ஐ.இ.ட 1411, இந்த நெல் ரகம் 1974 1978 இதற்கு இடைப்பட்ட காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. TKM6 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் IR8 அப்படிங்கிற நெல் ரகத்தையும் கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம்தான் இந்த ரத்னா, அதாவது ஐ.இ.ட 1411 அப்படிங்கிற நெல் ரகம். இந்த நெல் ரகம் 130-135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குட்டை பயிரான இந்த நெல் ரகத்தோட பயிரானது 80-85 சென்டிமீட்டர் உயரம் வரையும் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குங்க. அதிகபட்சமாக 90 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கு. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பை பற்றி பார்க்கலாம். இதுவும் தடித்த குண்டு நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகத்தோட மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 4500-5000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் நேரடி நெல் விதிப்பு முறைக்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகம் புன்செய் மற்றும் மேட்டு நிலப்பகுதியில் நன்கு வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்குங்க. இதுதான் இந்த ரத்னா, அதாவது ஐ.இ.ட 1411 அப்படிங்கிற நெல் ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.